Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கேரட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்ப பாப்போம். 1/2 kg அளவுக்கு கேரட் எடுத்துக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப குட்டி குட்டி பீசஸா நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப கேரட்டை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக ரொம்ப தின்னாக நம்ம துருவி எடுத்துருக்கோம். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு லைட்டாக அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணுறோம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோன்னா அதோடைய அந்த கேரட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம பர்ஃபி பண்ணுறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரு கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சு எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு இல்லை. ஸோ ஏலக்காவை மட்டும் நம்ம பவுடர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப திருதிரான்னு இருக்கும். அதனால தான் சுகர் கூட ஆட் பண்ணுறோம். அப்படின்னா ரொம்ப ஃபைனாக வந்து அரைஞ்சிரும் ஏலக்காய். ஸோ அதனால தான் இப்படி பண்ணோம், ஏலக்காய் பவுடர் இல்லாததுனால. இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கான சுகர் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் கம்ப்ளீட்டாக வத்தி வாரது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறமா பால் நல்லாவே வத்தி இந்த பர்ஃபி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ தனியாக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக கேஷ்யூஸ் அண்ட் ரேசின்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த பர்ஃபி கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேரட் ஹல்வா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிருக்கலாம். இது பர்ஃபிங்கிறதுனால நம்ம கட் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ அதனால ரொம்ப நேரமாக நம்ம வதக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1/2 hour இருக்கும். இனி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த பவுலில் இதை வந்து செட் பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பால் கம்ப்ளீட்டாக வத்தி நம்மளுடைய பர்ஃபி வந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பவுலில் இதை செட் பண்ணலாம். இப்போ மேலே கொஞ்சமாக கேஷ்யூஸ் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா ஆறட்டும். ஒரு 1 hour அப்புறமா நம்ம இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த இது ஆறினதுக்கப்புறமா பர்ஃபியோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இதை கட் பண்ணி நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.